முத்தாள் நித்யான் சியாசார்த்தம் ஜெகத்பதி
எம்பெருமான் பெருமாட்டியான மகாரிஷியோட கூட ஸ்ரீவீடத்தில் இருந்துருக்கான். அவனுக்கு பரவாசுதேவன் பேர். அதை பரரூபம் என்று வேதங்கள்லாம் கொண்டாடுகிறது. அந்த பரலோகத்தில் இருக்கின்ற எம்பெருமானுக்கு உபயோகி பூஜின்னு ரெண்டு தினசான சொத்துக்கள். மேலே இருக்கிறதுக்கு நித்திய பூஜின்னு பேரு, கீழே இருக்கிறதுக்கு லீலாயு பூஜின்னு பேரு. இந்த ஜீவன்கள் இருக்கால ஜீவர்கள் எல்லாரும் நித்தியமானவர்கள். பகவான் எப்படியானால் நிச்சயமாக எப்பொழுதும் அழியாமல் இருக்கிறானோ, அதே மாதிரி இந்த ஜீவனும் எப்பொழுதும் அழியாமலே இருக்கிறான். இப்ப இந்த ஜீவர்கள் மூன்று வகைப்பட்டார்கள், பக்தர்கள், முக்தர்கள், நித்தர்கள் என்று. அதுல பக்தியில் பாகவதீஸ்வரன் சொன்ன ஸ்லோகத்துல பக்தாலும் பாவதாலுமாக அங்க இருக்க நிறைய மனுஷன். அதுல எங்க போதுமே அங்க இருக்கிறவாளுக்கு நிச்சயம்னு பேர். இங்க இருக்கிறவா உபாயத்தை பண்ணி தன்னுடைய பாவங்களை கழிச்சு அங்க மேல போனவாளுக்கு முத்தாள்னு பேர். இப்ப ஏற்பட்ட பக்தாள் பாகவதாலோட கூட எம்பெருமான் ஆனந்தமாக அங்க இருந்து கொண்டு இந்த உடைய விபூதியும் ஆளுகிறான், எல்லா சொத்துக்களையும் ஆளுகிறான். அப்படி ஆளுகின்ற காலத்துல நாமெல்லாம் பக்தான்னு சொன்னோம், நமக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் பகவானுடைய சிருஷ்டியில மகாபிரளயம்னு ஒன்று உண்டு. அப்படின்னா இந்த உலகம் தெரியல, பிரம்மலோக வயலும் ஒரு கைலாசம் உலோகம் விஷ்ணு லோகம் உள்ளது சீர்மன்றம் கீழே பிராகிருத லோகம் தெரியும். இது எல்லாத்தையும் மகாபிரளயத்தில் அழிச்சு விடலாம், ஒரே ஜலமயமாக இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமான் சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கிற காலத்துல பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான், ருத்ரனையும் சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரி விஷ்ணு தான் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு அது அவர்களுக்குள்ளே புகுந்து அந்தரியாமையாக இருந்து உலகத்தை பாதுகாப்பது தான் நேரடியாக, உலகத்தை சிருஷ்டிப்பது பிரம்மாவின் மூலமாக, உலகத்தை சம்ஹரிப்பது கடைசியாக ருத்ரன் மூலமாக. சம்ஹார ஏன் பண்ணணும் அப்படிங்கிறோம்னா, இங்கே பிறந்த விற்பாடு நாம் பண்ணக்கூடிய பாபங்கள் ஜாஸ்தியா போய் அளவிட முடியாத துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதான பாபங்களை பண்ண உடனே இந்த பாபம் குறையட்டும் என்பதற்காக சம்ஹாரம் பண்ணலாம் உலகத்தை. தெரிஞ்ச அப்படியே வச்சிருந்தா அந்த வேற வேலை பாவம் சேர்ந்து கொள்ளணும், அதுக்காக சம்ஹாரம் பண்ணலாம், மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். இப்படி சிருஷ்டிக்கிற காலத்துல நாமெல்லாம் இதுவரை எத்தனை ஜென்மம் எடுத்துருப்போம் அப்படின்னா, இப்பதான் நாம் பிறந்திருக்கோம், நம்ம மாசத்துல நினைச்சிட்டு இருக்கோம். இது மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நாம் எடுத்திருக்கோம். அந்தந்த ஜென்மங்கள்ல நமக்கு புண்ணியங்கள் பாபங்கள் நிறைய சேரும். தெரிஞ்சா அந்த ஜென்மங்கள்ல சில ஜென்மங்கள் மாதிரி மனுஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். இல்லாத போனா சாகர புருவா அல்லது கொசுவா அப்புறம் முதலே சிங்கம் பெங்கம் இது மாதிரி எல்லாம் ஜென்மங்கள் எடுத்திருக்கும். ஆனால் மனிதனா எடுத்த காலத்துல பண்ணின பாபங்கள் கணக்கு இல்லாத இருக்கும், புண்ணியங்களும் நிறைய இருக்கும். அந்த அவங்க ஒரு வருஷம் அந்த காலத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சாமான்யமா இப்ப சாதாரண 100 சதாயுசம் சொல்லிக்கிறான். ஆனா சில ஆச்சாரியர்கள் 400 வருஷம் இருந்து யோகங்கள் பண்ணியிருக்கிறதாக தெரிகிறது சாஸ்திரத்துல. அதனால எவ்வளவு வருஷம் இருந்தாலும் கடைசியில இந்த லோகத்துல இருக்கிறவா இந்த சரீரத்தை விட்டுடணும், கடைசியில மறுபடியும் இன்னொரு சரீரத்தை அதை எடுங்கிற ஒரு முறைய கைப்பற்றினவதான் எப்ப இருப்பான். அப்படி வருகின்ற காலத்துல நம்ம கோடிக்கணக்கான சரீரத்தை நாம் முடிச்சிருக்கோம். அதுல மனிதனாக பிறந்து இருந்த காலத்துல நிறைய நல்ல காரியங்களையும் பண்ணியிருப்போம், கெட்ட காரியங்களையும் பண்ணியிருக்கோம். இந்த நல்ல காரியங்கள்லாம் புண்ணியம், கெட்ட காரியங்கள்லாம் பாவம்னு சொல்றோம். இதெல்லாம் மூட்டை மூட்டையா நிறையா சேர்ந்துருக்கு. தெரிஞ்சா இது ஒவ்வொரு ஜென்மத்திலயும் சேர்ந்துருக்கு. ஒருத்தர் உத்தியோகத்துக்கு போனாக்க வீட்டு செலவுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லிட்டா மாசம் மாசம் டெபாசிட் 5 ரூபாய் சம்பளம் தான் பண்ண சம்பளத்தை வேலையே இல்லை. அது மாதிரி சர்வீஸ் முழுக்கலாம் டெபாசிட் பண்ணா எத்தனை டெபாசிட் இருக்கும் அவனுக்கு. அது மாதிரி நமக்கு பாவ புண்ணியங்களாக டெபாசிட்டுகள் நிறைய சேர்ந்துருக்கு. இதெல்லாம் எப்படி கழிக்கிறதுன்னா அனுபவிச்சு தான் கழிக்கணும், அனுபவிக்காமல் இதெல்லாம் போகாது.